Hi viewers, இது Abirami TV. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு லைனிங் ப்ளவுஸ்ல வந்து ஃப்ரண்ட் ஷேப் மட்டும் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ லைனிங் ப்ளவுஸ்ல ஃப்ரண்ட் ஷேப் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த オリジナルலயும் லைனிங்கையும் நம்ம முதல்ல ஒன்னு மேல ஒன்னு வச்சு தச்சுக்கறலாம். இப்போ நம்ம ஒன்னு மேல ஒன்னு வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இதே மாதிரி அடுத்த பக்கமா அட்டாச் பண்ணிடுவோம். இப்போ நீங்க அடுத்த பக்கம் அட்டாச் பண்ணும் பொழுது மாத்தி பண்ணிர கூடாது. கரெக்ட்டா நீங்க அந்த பாருங்க அப்படியே கழுத்து கழுத்து ஒண்ணா வரது மாதிரி வெச்சிட்டு இந்த மாதிரி நீங்க அட்டாச் பண்ணுங்க. ஒருவேளை सपोज நீங்க இப்படி மாத்தி இந்த சைடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து ஒரே பக்கமா வந்துரும். திரும்ப நீங்க எல்லாத்தையும் பிரிக்கிற மாதிரி வரும். சோ இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து கரெக்ட்டா நான் இப்படி வச்சிருக்கேன். இப்போ இத வந்து இதையும் அதே மாதிரி நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கறேன். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் அட்டாச் பண்ணிட்டோம் லைனிங்க. இப்போ டாட் எப்படி பிடிக்கிறது அப்படினு பாத்தீங்கன்னா நம்மட்ட அளவு ப்лауஸ் இருக்கு. அளவு ப்лауஸ் வச்சு அளந்து கூட நம்ம பிடிக்கலாம். இப்போ நம்ம அளவு ப்лауஸ்ல இந்த டாட் வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத அளந்து பாப்போம். இப்போ பாருங்க இது வந்து ஒரு 4.5 இன்ச் அளவுல இருக்கு. சோ நம்மளும் ப்лауஸ்ல ஒரு 4.5 இன்ச் வச்சு நாட்ச் போட்டுக்கறலாம். ஒரு 4.5 இன்ச் கிட்ட நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். ஒரு அளவு ப்лауஸ வச்சு நீங்க ஷேப் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த மாதிரி நாட்ச் போட்டு வெச்சுக்கங்க. இந்த ஒரு நாட்ச்க்கு மட்டும் நீங்க அளவு ப்лауஸ்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா போதும். மத்ததெல்லாம் வந்து நாமளே பண்ணிரலாம். இந்த ஸ்ட்ரைட் இருக்கு இல்லீங்களா அதுல சென்டர விட்டுட்டு கொஞ்சம் 1/2 இன்ச் இறக்கி நாட்ச் போட்டுக்கங்க. இப்போ இது இரண்டாவது டாட்டுக்கு போட்டுட்டோம். மூணாவது டாட் வந்து இந்த ஆம்கோல் கிட்ட வரும். இதுக்கு நம்ம எப்படி பண்ணனும் அப்படினா இந்த ஆம்கோளுடைய சென்டர முதல்ல கண்டுபிடிங்க. அதுக்கு நீங்க இப்படி வெச்சு இதுல நல்லா அப்படியே கீறி விட்டுடுங்க. கீறி விட்டுட்டீங்கனா உங்களுக்கு அந்த சென்டர் வந்துரும். இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி நாட்ச் போடுங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம மூணு டாட்டுக்கு நாட்ச் போட்டு வச்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே இந்த டாட்ட தான் பிடிக்கணும். இப்போ இது அளவு ப்лауஸ்ல என்ன அகலம் என்ன உயரத்துல இருக்குங்கறத நம்ம செக் பண்ணி பாப்போம். இது பாருங்க 1/2 இன்ச் அகலத்துல பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹைட் வந்து ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச் வருது. இது உள்ள ஒரு 1/2 இன்ச் போயிருக்கும் தையலுக்கு. சோ நம்ம 3/4 மார்க் பண்ணிக்கறோம். சோ 1/2 இன்ச் அகலம். இது நீங்க இந்த பாருங்க அப்படி சென்டர் பண்ணிக்கங்க. இங்க இருந்து 1/2 இன்ச் அகலம் மார்க் பண்ணிக்கங்க. மூணே கால் இன்ச் உயரம் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாட் பிடிச்சிரலாம். நம்ம ப்лауஸ்ல உள்ளபடி அளந்து ஃபர்ஸ்ட் டாட் பிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து செகண்ட் டாட்டுக்கு வந்து நம்ம ப்лауஸ் எல்லாம் செக் பண்ண தேவையில்லை. நாமளே பிடிச்சிரலாம். இங்க பாருங்க இது சென்டர் பண்ணுங்க. சென்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கங்க. நீங்க ஒரு 1/2 இன்ச் பிடிச்சிங்கன்னா போதும். இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 2.5 இன்ச் இருந்தா போதும். அந்த மாதிரி புடிச்சுக்கறலாம். இப்போ நம்ம செகண்ட் டாட்டும் புடிச்சிட்டோம். அடுத்து மூணாவது டாட் வந்து நம்ம இங்க பாருங்க இங்க நம்ம நாட்ச் போட்டு வச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த இடத்தை சென்டர் பண்ணி புடிச்சுக்கங்க. இப்போ இந்த மூணாவது டாட் வந்து எப்பயுமே இந்த பெரிய டாட்டை நோக்கி வரணும். அந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு 1/2 இன்ச்சோ அல்லது ஒரு 1/2 இன்ச்சோ எடுத்துக்கறலாம். இந்த இடம் நீங்க எப்படி பிடிக்கணும் அப்படினா இந்த பெரிய டாட்ல இருந்து 1/2 இன்ச் கேப் இருக்குறது மாதிரி முடிச்சுக்கோங்க. இப்போ நான் மூணாவது டாட்டும் பிடிச்சிட்டேன். பாருங்க இந்த பெரிய டாட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு மூணாவது டாட்டும் பிடிச்சாச்சு.
இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப்லாம் நல்லா கரெக்டாக வருங்க. இப்போ நம்ம மூணு டாட்டும் பிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம ரெண்டு பக்கமும் அளவு ப்ளவுஸை வச்சு அளந்து நம்ம கரெக்டாக ஷேப் பிடிச்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி தைச்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்லாம் என்ன உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.